அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் உங்கள் யாம் தமிழ் யுவராணி இந்த பதிவில் மார்கழி மாத கடைசி சனிக்கிழமை செய்யக்கூடிய வழிபாடு இதை பற்றி நம்ம முழுமையாக பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நாளை மார்கழி மாதத்தின் கடைசி சனிக்கிழமை இந்த மார்கழி மாதம் முழுவதும் பெருமாள் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் கூட நாளைய தினம் பெருமாளை வழிபாடு செய்வதன் மூலம் மார்கழி மாதம் முழுவதும் பெருமாளை வழிபட்ட பலனை பெற முடியும் நாளைய தினம் திருவோண நட்சத்திரமும் சேர்ந்து வருகிறது பெருமாளுக்குரிய நட்சத்திரம் சகலவிதமான சஞ்சலங்களும் நம் குடும்பத்தை விட்டு நீங்க சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் பெற நாளைய தினம் பெருமாள் வழிபாட்டை எப்படி செய்வது என்பதை பார்ப்போம் மார்கழி மாதம் முழுவதும் உங்களால் அதிகாலை வேளையில் எழுந்திருக்க முடியவில்லை என்றாலும் சரி நாளைய தினம் அதிகாலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளித்துவிட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டு பெருமாளை நினைத்து பூஜை அறையில் ஒரு விளக்கு ஏற்றி வையுங்கள் வீட்டில் பெருமாளுக்கு உகந்த விஷ்ணு சகசிராமம் இல்லை என்றால் சுப்ரபாதம் முடிக்க விடுங்கள் மனதை அமைதியாக வைத்து பூஜை அறையில் அமர்ந்து உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று பெருமாளிடம் முறையிட வேண்டும் மகாலட்சுமி தாயாரிடம் பண கஷ்டம் சரியாக வேண்டும் என்று வேண்டுதல் வைக்கலாம் பிறகு வீட்டு பக்கத்தில் ஏதாவது பெருமாள் கோவில் இருந்தால் பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே அந்த பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளை சேவியுங்கள் நாளைய தினம் பெருமாள் கோவிலுக்கு சென்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உங்களுடைய எவ்வளவு பெரிய வேண்டுதல் வைத்தாலும் அது உடனே பளிக்கும் பெருமாள் கோவிலில் கொடுக்கும் துளசி இலை பிரசாதம் இவைகளை வாங்கிக் கொள்ளுங்கள் பெருமாள் கோவிலில் இருக்கும் மகாலட்சுமி தாயாரையும் வனமுருகி வேண்டிக் கொள்ளுங்கள் முடிந்தால் பெருமாள் கோவிலில் இரண்டு தீபங்கள் ஏற்றுங்கள் மகாலட்சுமி தாயாருக்கு உங்கள் கையால் மல்லிப்பூ வாங்கி கொடுப்பது சிறப்பான பலனை கொடுக்கும் வழிபாட்டை முடித்துவிட்டு வீடு திரும்புங்கள் பெருமாள் கோயில் பிரசாதமான இந்த துளசி இலையை தலையில் வைத்து கொள்ளக்கூடாது வாங்கி வந்த துளசி இலையை தண்ணீரில் போட்டு சிறிது நேரம் ஊற வைத்துவிட்டு அந்த தண்ணீரை தீர்த்தமாக பருகலாம் மீதமிருக்கும் துளசி இலையை பீராவில் நகை வைக்கும் பெட்டியில் பண வைக்கும் பெட்டியில் வைத்து விடுங்கள் பண கஷ்டமும் தீரும் இந்த துளசி தீர்த்தத்தை குடிப்பதால் உங்கள் உடம்பில் இருக்கும் பிணி பீடையும் விலகும் ஏற்றி வழிபாடு செய்ததால் உங்கள் இல்லறம் இருள் நிலையிலிருந்து விலகும் இதுபோன்ற பதிவுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்